بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. நாங்கள் நாளை 71வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். இலங்கை 1948வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. நீண்ட கால காரணித்துவ ஆட்சியின் பிறகு முஸ்லீம்கள், சிங்களவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த நாட்டின் உண்மையான ஆட்சியர்களாக மாறிய தினமாக அது அமைகின்றது. சுதந்திரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிகவும் உயர்ந்த வெளுமியங்களில் ஒன்று. மனிதன் என்பதற்கான அர்த்தமே சுதந்திரம் என்ற சொல்லில் தான் காணப்படுகின்றது. சுதந்திரம் இல்லாத போது மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். எனவேதான் அல் குர்ஆன் மனிதனை படைத்தது பற்றி சொல்கின்ற போது இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொன்னதாக சொல்கின்றது. இங்கு ஹலீஃபா என்பது உலகத்தை ஆளும் தகுதி படைத்த ஒரு சிருஷ்டியை குறிக்கிறது. உலகத்தையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஆளுகின்ற ஒரு சிருஷ்டியை குறிக்கிறது. எனவே அந்த சிருஷ்டி அவ்வாறு ஆள வேண்டுமாக இருந்தால் சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. இதே கருத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபின் கடைசி வசனத்திலே இன்ன அரதுனல் அமானத்தால சமாவாத்தி ஒல் அர்த் ஒல் ஜிபால், மலைகளுக்கும் வானங்களுக்கும் பூமிக்கும் செயல் சுதந்திரம் என்ற அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்காட்டினோம். அவற்றை அவை பார்த்து பயந்தன, ஏக்க மறுத்தன, மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான் என்று அல் குர்ஆன் இந்த கருத்தை தான் சொல்கிறது. இந்த பின்னணியில் தான் இமாம்கள், அதுவும் குறிப்பாக நவீன கால அறிஞர்கள் இப்னு ஆஷூர் போன்ற இமாம்கள், சுதந்திரம் என்பது இஸ்லாமிய ஷரியாவின் உயர் இலக்குகளில் ஒன்று என்று குறிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கருத்தை சஹாபாக்கள் மிக தெளிவாக விளங்கியிருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தின் போது, அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹுனுடைய மகனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தின் போது சொன்னார்கள், மத்தா இஸ்தாபத்துமுன் நாச ஒக்கது அவரதத்துவம் உம்மஹாத்துவும் அஹ்ரார், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சுதந்திரவான்களாக பெற்றிருக்கும் போது அவர்களை எப்போது நீங்கள் அடிமைகளாக ஆக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். எனவே சுதந்திரம் என்பது ஒரு பிறப்புரிமை என்று இங்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குறிக்கிறார்கள். இந்த கருத்தை தான் அல் குர்ஆன் மனிதன் உண்மையில் கருத்து சுதந்திரம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தெரிவு செய்துகிற சுதந்திரம் அவனுக்கு இருக்க வேண்டும் என்ற வகையில் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது என்று சொல்கின்றது. உமன் ஷா அஃபல் யூமின் உமன் ஷா அஃபல் யக்பூர், யார் விரும்புகிறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்புகிறாரோ அவர் நிராகரிப்பில் இருக்கட்டும் என்றும் அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த வகையில் தான் சுதந்திரம் பெறுவது என்பது, சுதந்திரமாக வாழ்வது என்பது மனிதனின் உயர்ந்த பண்பை குறிக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவே நீண்ட காலமாக போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்து அதன் பின்னர் சுதந்திரம் பெற்று சுதந்திரமாகவே நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கான தகுதி பெற்ற போது அது உண்மையிலேயே மிக உயர்ந்த ஒரு நாளாக, ஒரு புனிதமான ஒரு நாளாக, உயர்ந்த ஒரு நாளாக கணிக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே நாம் அதனை நாளை கொண்டாடுகின்றோம். அது இஸ்லாமிய பின்னணியிலும் கூட கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெறுகின்ற போது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தின் பின்னணியில் இந்த நாடு சுதந்திரத்தை பெறவில்லை. மாற்றமாக சாதாரணமான பொதுக்கூட்டங்கள், தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய பேச்சுவார்த்தைகள், பல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்துதல் போன்ற சாத்வீகமான ஒழுங்கில் தான் நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். எனவே சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இருந்த இனம், குலம், மார்க்கம் போன்ற பிரிவினைகள் அப்படியே சுதந்திரத்தோடு நிலைத்து விட்டதுதான் எங்களுக்கு வந்த ஒரு நஷ்டமாக மாறியது. சுதந்திர போராட்டம் ஒன்று நடந்திருந்தால் அனைத்து சமூகங்களுக்குமான ஒரு பொது தலைமையோ அல்லது ஒரு தேசிய சமூகம் ஒன்றோ அல்லது தேசிய ஜனநாயக சமூகம் ஒன்றோ உருவாக்குவது சாத்தியமாக போயிருக்க முடியும். ஆனால் அது சாத்தியமில்லாமல் போன ஒரு நிலைமையைத்தான் இந்த சுதந்திர போராட்டம், ஒரு பாரிய ஒரு சுதந்திர போராட்டம் இன்றி ஒரு சாதாரணமான பேச்சுவார்த்தைகளின் ஊடாக சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்தது, அத்தகையதொரு நிலையை ஏற்படுத்தாமல் போய்விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் குறிப்பார்கள்.
இப்போது நாங்கள் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் இப்போது இருக்கின்ற நிலையாது மிகவும் சுதந்திரமாகத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்கின்றோமா என்று பார்த்தால், எங்களை விட்டு அந்த அரசியல் காரணித்துவம், நேரடி அரசியல் காரணித்துவம் எங்களை விட்டு 1948 சென்று விட்டாலும் கூட, இன்று வேறொரு வடிவத்திலே அந்த காரணித்துவத்தை நாங்கள் காணக்கூடிய நிலைமை இருக்கின்றது. நவ காரணித்துவம் என்று நாங்கள் அதனை அழைக்கின்றோம். நேரடியாக எங்கள் மீது அவர்கள் அரசியல் ஆதிக்கத்தை செலுத்தாவிட்டாலும் கூட, மறைமுகமாக அந்த அரசியல் ஆதிக்கத்தையும் பொருளாதார ஆதிக்கத்தையும் மேற்கத்திய வல்லரசுகள் அல்லது எங்களிடம் காணப்படுகின்ற எங்களது பிராந்திய வல்லரசுகள் எங்கள் மீது செலுத்துவதனை நாங்கள் காணுகின்றோம். திறந்த பொருளாதார கொள்கையின் காரணமாக எங்களை பற்றிய தீர்மானத்தை, எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய அரசியல் தீர்மானங்களை நாங்களாகவே இருக்கக்கூடிய சுதந்திரத்தை படிப்படியாக இழந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன மத வேறுபாடுகளும் பிரிவினைகளும் எங்களுக்கு மத்தியில் படிப்படியாக உருவாகி அது போராட்டமாகவும் உருவாகின்ற சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு நிலையும்தான் எங்களுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, சுதந்திரத்துக்கான பெரும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையின் சுதந்திரத்தின் போது அவருடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த டி.பி. ஜாயா இப்படி சொன்னார்கள், இலங்கையின் அரசியல் சுதந்திரத்துக்காக தமது நலன்களையும் பிரசாதங்களையும் தியாகம் செய்தேனும் எல்லா வகையான நடவடிக்கைகளையும் எடுக்க முஸ்லீம் சமூகம் தயாராக உள்ளது. சுதந்திரத்துக்காக போராடுவது முஸ்லீம்களின் மரபும் கடமையுமாகும் என்று டி.பி. ஜாயா அப்போது சொன்னார். எனவே இப்போது இருக்கிற சுதந்திரத்துக்கான இந்த இரண்டு அபாயங்களிலிருந்து நாங்கள் தப்புவதற்கான வழி பொதுமக்கள் விழிப்புணர்வு பெறுவதும், அரசியல் விழிப்புணர்வு பெறுவதும், சிவில் சமூக நிறுவனங்களை உருவாக்கி கொண்டு அரசாங்கங்கள் மீது அழுத்தம் கொடுத்து அரசியல் ரீதியான ஒரு போராட்டத்தை கொண்டு சென்று இந்த நாட்டிலே எல்லா சமூகங்களும் முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வதே இந்த சுதந்திர தினத்தின் போது நாங்கள் எடுக்க வேண்டிய உறுதியாக அமைகின்றது. எனவே அந்த வகையில் முஸ்லிம் சமூகம் அடுத்த சமூகங்களோடு சேர்ந்து இந்த நாட்டை ஒரு முழு சுதந்திர நாடாக கட்டியெழுப்புவதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்கின்றோம். இதுவே எங்களுடைய இந்த சுதந்திர தின செய்தியாக அமைகின்றது. வாஹ்தாவரன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.